Hello friends, welcome back to our channel, Simply Aari. In this video, we will honeycomb cut work classic method. First, we will put a square box. 5 cm, we will square. In this cut work, you can try square shape. You can try any shape. Try any shape. In this square box, we split 0.5 mm. ரெண்டு சைடு இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் மார்க் பண்ணிக்கோங்க மார்க் பண்ணிட்டு ரெண்டு பாயிண்டையும் ஜாயின் பண்ணி நம்ம லைன் போட்டோம்னா ஈக்குவல் மெஷர்மென்ட்ல நமக்கு எல்லா லைன்ஸும் கிடைக்கும் இந்த ஹனிகோம் கட்டர்க் வந்து நம்ம ஹெக்ஸகன் ஷேப் பேஸ் பண்ணி தான் போடுவோம் உங்களுக்கு ஃப்ரீ ஹேண்ட்ல அந்த ஹெக்ஸகன் ஷேப் வந்து ஈஸியா வரைய வரும் அப்படினா நீங்க இந்த மாதிரி லைன்ஸ் எல்லாம் போட வேண்டாம் ஜஸ்ட் நார்மலா ஹெக்ஸகன் ஷேப் மட்டும் வரையிட்டு அதுக்கு மேல நம்ம எக்ஸ்பிளைன் பண்ற மாதிரி மெத்தட்ல நீங்க போடிங்னாலே போதும் ஷேப் வந்து கரெக்ட்டா வரைய வராது அப்படிங்கறவங்க இப்போ நான் பண்ற மெத்தட ஃபாலோ பண்ணிக்கோங்க இப்போ லைன்ஸ் ஃபில்ல நம்ம வரையி முடிச்சிட்டோம் இதுல வந்து நம்ம பாக்ஸ் செயின் ஸ்டிட்ச்க்கு எப்படி கிராஸா பாக்ஸ் போட்டமோ அதே மாதிரி ஒவ்வொரு லைனையும் ஜாயின் பண்ணி இந்த மாதிரி பாக்ஸ் போட போறோம் அடுத்து செகண்ட் லைனையும் தேர்ட் லைனையும் ஜாயின் பண்ற மாதிரி பாக்ஸ் போடுறோம் இந்த மாதிரி நம்ம போடும்போது நமக்கு ஹெக்ஸகன் ஷேப் வந்து ரொம்ப ஈஸியா கிடைச்சிரும் அதே மாதிரி எல்லா பாக்ஸும் ஈவன் சைஸஸ்லயும் நமக்கு கிடைக்கும் இந்த ஹனிகோம் கட் வர்க்குக்கு எல்லா பாக்ஸும் ஒரே சைஸ்ல இருந்ததனால தான் பார்க்கிறதுக்கு நல்லா இருக்கும் இந்த லைன்ஸ் ஆஃப் எல்லாம் ஹெக்ஸகனா மாத்திட்டு பார்க்கலாம் ஃபுல்லா நம்ம வந்து ஹெக்ஸகன் ஷேப் போட்டு முடிச்சிட்டோம் இப்போ இதுக்கு மேல எப்படி ஸ்டிட்ச் பண்றதுன்னு பாப்போம் தூலி பிராண்ட்ல நீடில் நம்பர் 13 எடுத்துர்க்கேன் silk thread ல டபுள் ஸ்ட்ராண்ட் யூஸ் பண்ணி தான் நம்ம ஸ்டிட்ச் பண்ண போறோம் இந்த கார்னர்ல இருந்து நான் thread எடுத்துக்கிறேன் இந்த ஸ்டிட்ச்க்கு நீங்க ஏதாவது ஒரு கார்னர்ல இருந்து தான் thread எடுக்கணும் சென்டர்ல இருந்து மட்டும் எடுக்க வேண்டாம் 4 சைடுஸ்ல நீங்க எந்த கார்னர்ல இருந்து வேணாலும் thread எடுத்துக்கலாம் thread எடுத்துட்டு லாங் லாங் ஸ்டிச்சஸா நம்ம பாக்ஸ் செயின் ஸ்டிட்ச்க்கு எப்படி போட்டோமோ அதே மாதிரி தான் இந்த ஹெக்ஸகனுக்கு ஃபுல்லா நம்ம அவுட்லைன் கொடுக்க போறோம் சின்ன சின்ன செயின் ஸ்டிச்சா போட்டு நம்ம வந்து இந்த ஹெக்ஸகனுக்கு அவுட்லைன் கொடுக்கலாம் பட் அது வந்து டைம் கன்சூமிங் வர்க் எப்படியும் இதுக்கு மேல நம்ம வந்து zigzag ஸ்டிட்ச் போட தான் போறோம் அதனால லாங் செயினா போட்டுட்டோம் அப்படினா நமக்கு டைம் சேவ் ஆகும் இந்த சைடு வந்து இதுக்கு மேல நம்ம thread-ஐ கண்டினியூ பண்ணி கொண்டு போக முடியாது அதனால கார்னர்ல ஸ்டிட்ச் பண்ணிட்டு பட்டன் ஹோலுக்கு நம்ம எப்படி thread-ஐ இழுப்போமோ அந்த மாதிரி இழுத்து கொண்டு வந்து ஒரு ஸ்டிட்ச் போட்டுட்டு அப்படியே அடுத்த ஹெக்ஸகன் வந்து கண்டினியூ பண்ணுங்க கொஞ்சம் இந்த ஸ்டிட்ச்ல வந்து நீங்க பிராக்டீஸ் ஆயிட்டீங்க அப்படினா இந்த மாதிரி ஷேப்ஸ் எதுமே வரையாம ஃப்ரீ ஹேண்டாவே ஹெக்ஸகன் ஷேப் வந்து ஸ்டிட்ச்லயே உங்களால கொண்டு வர முடியும் கொஞ்சம் பிராக்டீஸ் ஆகுற வரைக்கும் மட்டும் இந்த மாதிரி கரெக்ட்டா ஷேப்ஸ் வரையி அதுக்கு மேல போட்டு பாருங்க இந்த டைப் ஆஃப் கட் வர்க் வந்து உங்களுக்கு பார்க்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்தாலும் போட்டு படிச்சிட்டீங்கன்னா ரொம்ப ஈஸியா இருக்கும் இதே மாதிரி இந்த பாக்ஸ் ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிட்டு பார்க்கலாம் இப்போ வந்து நம்ம ஹெக்ஸகன் ஷேப் ஃபுல்லா போட்டுட்டோம் இந்த 4 சைடுஸ்லயும் அப்படியே கண்டினியூஸா நம்ம வந்து செயின் ஸ்டிட்ச் போட்டுக்கலாம் ஹனிகோம் கட்டர் கூட பேஸ் வந்து இப்ப ரெடி பண்ணிட்டோம் இப்போ இந்த ஒவ்வொரு ஹெக்ஸகனுக்கு நடுவுலயும் நம்ம வந்து ஹீட் பண்ணி கட் பண்ண போறோம் இதுக்கு நான் வந்து அகர்பத்தி தான் யூஸ் பண்றேன் அந்த ஷேப்போட சென்டர்ல மட்டும் நம்ம கட் பண்ணோம்னா போதும் ரொம்ப எட்ஜ் வரைக்கும் கொண்டு போய் கட் பண்ண வேண்டாம் இந்த கார்னர்ஸ்ல இருக்கிற அந்த குட்டி குட்டி ஷேப்ஸ் கட் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லா பண்ணுங்க ஏனா நம்ம வந்து இது silk thread ல போட்டுக்கனால ரொம்ப ஈஸியா கட் ஆயிடும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா பண்ணீங்கன்னா போதும் அடியில இந்த மாதிரி ஒரு cloth வச்சு எக்ஸஸா உள்ள ராஷ வந்து உடனே உடனே தட்டி விட்டுருங்க
இப்போ நம்ம கட் பண்ண இந்த ஹெக்ஸகன் ஷேப்பை ஃபுல்லாக அந்த கிளாத்தோடு சேர்த்து சிக்ஸாக் ஸ்டிச் போட்டு கவர் பண்ண போகிறோம். சிக்ஸாக் ஸ்டிச் போடுறதுக்கும் சில்க் த்ரெட்டில் டபுள் ஸ்டாண்ட் தான் யூஸ் பண்ணுறேன். இந்த கார்னர்லேருந்து த்ரெட் எடுத்துக்கலாம். நம்ம கட் பண்ணும்போது எக்ஸஸாக விட்டுருந்த கிளாத்தையும் சேர்த்து தான் இந்த சிக்ஸாக் ஸ்டிச் போட்டு நம்ம கவர் பண்ண போகிறோம். இந்த சிக்ஸாக் ஸ்டிச் வந்து கொஞ்சம் திக்காக வேணும் அப்படின்னா நீங்கள் கட் பண்ணும்போதே கொஞ்சம் அதிகமாக கிளாத் விட்டு கட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் தின்னா போதும் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி கட் பண்ணிக்கலாம். சைடில் இருக்கிற ஹெக்ஸகன் எல்லாமே ஸ்டிச் பண்ணும்போது அந்த பார்டரில் போட்டு செயின் ஸ்டிச்சோடையே சேர்த்து ஜிக்ஸாக் போடுங்க. இந்த மெத்தடில் நம்ம கட் ஒர்க் பண்ணும்போது நம்ம ஒர்க் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். நம்ம கட் பண்ணும்போது துணி வந்து உருகி எதுலையாவது ஒட்டிகிட்டு இருந்ததுனா கூட இந்த ஜிக்ஸாக் ஸ்டிச்சுக்குள்ளே மறைஞ்சிரும். அதனால் நம்ம ஒர்க் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும், நீட்டாகவும் இருக்கும். இந்த ஜிக்ஸாக் ஸ்டிச்சஸ் வந்து பர்டிகுலராக நீங்கள் இந்த ஆர்டரில் தான் போடணும், இந்த லைனில் தான் போடணும் அப்படின்னு கிடையாது. இந்த ஷேப்புக்குள்ளே நீங்கள் எப்படினாலும் ஜிக்ஸாக் போட்டு ஃபில் பண்ணலாம். இந்த ஹனிகோம் கட் ஒர்க் யூஸ் பண்ணி நல்ல டிசைனர் சாரீக்கு நம்மளால் ரொம்ப கிராண்டான ப்ளவுஸ் வந்து ரெடி பண்ண முடியும். அதே மாதிரி ஏதாவது ஒரு மோட்டிஃப் போட்டிங்க அப்படின்னா அதை சுற்றி இந்த மாதிரி ஹனிகோம் கட் ஒர்க் கொடுத்தீங்கன்னா அந்த மோட்டிஃப் வந்து ரொம்ப ஹைலைட்டடாக அழகாக இருக்கும். அடியில் வந்து நம்ம கான்ட்ராஸ்ட் கலர் பேட்ச் கொடுக்கும்போது இன்னும் கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்கும். கொஞ்சம் டைம் எடுக்கிற ஒர்க் தான், ஆனால் நீங்கள் போட்டிங்கன்னா ரொம்ப கிளாசிக்காக சூப்பராக இருக்கும். இந்த வீடியோவில் வந்து நம்ம ரெண்டு டைப் ஆஃப் கட் ஒர்க்கையும் சேர்த்து பார்த்துருக்கோம். ஒன்று வந்து ஹனிகோம் கட் ஒர்க், இன்னொன்று வந்து கிளாசிக் மெத்தட் கட் ஒர்க். கிளாசிக் மெத்தட் கட் ஒர்க்னால் வேறு எதுவுமே கிடையாது, ஃபர்ஸ்ட் மெத்தடில் நம்ம ஃபுல் ஸ்டிச்சிங் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஹிட் பண்ணி கட் பண்ணோம். இந்த மெத்தடில் வேஸ்ட் செயின் ஸ்டிச் போட்டுட்டு கட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே ஜிக்ஸாக் பண்ணி ஒர்க் பண்ணுறோம். இதுதான் கிளாசிக் மெத்தட். நீங்கள் கிளாசிக் மெத்தடில் வேறு எந்த கட் ஒர்க்னாலும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு பண்ண கட் ஒர்க் மாடலே நீங்கள் இந்த கிளாசிக் மெத்தடில் கூட ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி ஹெக்ஸகன் வந்து ஜாயிண்ட் ஆகிற இடத்துல ஸ்டிச் பண்ணும்போது ஒரு ரெண்டு மூணு ஸ்டிச் வந்து மாற்றி மாற்றி போட்டுக்கோங்க. இந்த மாதிரி இப்படி நம்ம பண்ணும்போது நம்ம ஃபினிஷிங்கும் ரொம்ப நல்லாயிருக்கும், நம்ம பண்ணுற கட் ஒர்க்கும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போ இந்த லைனில் நம்ம ஜிக்ஸாக் வந்து ரொம்ப நெருக்கமாக கொண்டு போனோம் அப்படின்னா மேலே அடுத்து இந்த சைடு தான் கொண்டு போகணும். ஆல்ரெடி இந்த சைடு நம்ம ஜிக்ஸாக் ஸ்டிச் வந்து திக்காக போட்டுட்டனால கொஞ்சம் தள்ளி தள்ளி ஜிக்ஸாக் போட்டு மேலே இருக்கிற லைன் வரைக்கும் கொண்டு போயிடுவோம். அதுக்கப்புறம் மேலேருந்து நல்லா நெருக்கமாக போட்டு கீழே கொண்டு வந்து நம்ம அடுத்தது அப்படியே கண்டினியூ பண்ணிடலாம். இது வந்து சின்ன சின்ன ஐடியாஸ் தான், நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கும்போது இதே மாதிரி நிறைய ஐடியாஸ் உங்களுக்கும் வரும். நல்லா நெருக்க நெருக்கமாக ஸ்டிச்சஸ் வர மாதிரி போடுங்க. கொஞ்சம் ஜிக்ஸாக் வந்து லூஸாக வருது இல்லைனா கேப்போடு வருது அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா நீடலை வச்சே லைட்டாக மூவ் பண்ணி விட்டிங்கன்னா நல்லா நெருக்கமாகிடும். நான் நம்ம ரெண்டு சைடும் கையில் இருக்கிற த்ரெட்டை வச்சே தான் ஃபில் பண்ணுறனால நம்மளால் ஈஸியாக அந்த ஜிக்ஸாக்கை மூவ் பண்ண முடியும். ஸ்டிச் பண்ணும்போது இந்த ஷேப் மட்டும் மாறிடாமல் பார்த்துக்கோங்க. இந்த ஹனிகோம் கட் ஒர்க்குக்கு அந்த ஹெக்ஸகன் ஷேப் தான் ரொம்ப முக்கியம். ரொம்ப இழுத்து ஸ்டிச் பண்ணிங்கன்னா ஷேப் வந்து மாறிடும், அதனால் கொஞ்சம் ஃப்ரீ ஃப்ளோவாகவே ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த ரிட்டர்ன் கொண்டு வர மெத்தடை இன்னொரு தடவை பாருங்கள். இப்படி நம்ம மேலே கொண்டு போகும்போது த்ரெட்டை இந்த சைடு கொண்டு போக முடியாது, ஸ்ட்ரைட்டாக கீழே தான் கொண்டு வரணும். அதனால் கொஞ்சம் கேப் விட்டு ஜிக்ஸாக் ஸ்டிச்சஸை பெருசாக போட்டுட்டு மேலே கொண்டு போய் அந்த கார்னர்ஸில் ஒரு ரெண்டு ஸ்டிச் போட்டுட்டு அப்புறம் நெருக்க நெருக்கமாக போட்டு கீழே வர கொண்டு வந்துடுங்க. இந்த சின்ன டிப்பை மட்டும் மைண்டில் எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ஸ்டிச் போடும்போது பாதி போர்ஷன் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு பார்க்கலாம். இப்போது ஜிக்ஸாக் போட்டு பாதி ஹெக்ஸகன் வந்து ஃபில் பண்ணி வச்சுருக்கேன். இதில் இந்த ஓரத்தில் எனக்கு வந்து இந்த ஸ்டிச் முடிஞ்சிருக்கு. இதை நான் அப்படியே த்ரெட்டை கண்டினியூவாக எடுத்துகிட்டு போனேன் அப்படின்னா இந்த கட் ஒர்க்குக்கு கீழே இந்த த்ரெட் வந்து இந்த மாதிரி தெரிஞ்சிட்டே இருக்கும். ஸோ அதை வந்து அவாய்ட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா எந்த சைடில் நீங்கள் ஸ்டிச்சை முடிச்சிங்களோ அந்த சைட்லேயே கார்னரில் கொண்டு வந்து ஒரு சின்ன நாட் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் எந்த இடத்துல நீங்கள் கண்டினியூ பண்ணணுமோ அதுக்கு நேராக த்ரெட்டை கொண்டு வந்து அகெயின் நீங்கள் ஜிக்ஸாக் போட ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இந்த மெத்தடில் நீங்கள் பண்ணும்போது எங்கே ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க எங்கே எண்ட் பண்ணியிருக்கீங்கன்னு யாராலையும் கண்டுபிடிக்கவே முடியாது. நம்ம பண்ணுற ஒர்க் எல்லாமே அந்த மாதிரி தான் இருக்கணும். ஃபுல் டிசைனும் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு பார்க்கலாம்.
ஹெக்ஸகனுக்கு ஃபுல்லாக சிக்ஸாக் கொடுத்துட்டோம். அதே மாதிரி நாலு சைடும் சிக்ஸாக் வச்சு அவுட்லைன் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து இதில் கிளாத் எப்படி அட்டாச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃப்ரேமை அப்படியே ரிவர்ஸில் திருப்பிக்கோங்க. நம்ம ஃபேப்ரிக் க்ளூ வச்சு தான் கிளாத் வந்து அட்டாச் பண்ண போகிறோம். இப்போ ரிவர்ஸில் திருப்பி பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும், எக்ஸஸாக த்ரெட் வந்து எந்த இடத்துலையுமே தெரியலை. இந்த மாதிரி தான் கட் ஒர்க் வந்து எப்போவுமே நீங்களும் போடணும். இப்போ நாலு சைட்லேயும் ஃபேப்ரிக் க்ளூ வந்து அப்ளை பண்ணிக்கலாம். க்ளூ வந்து கிளாத்தில் போடக்கூடாது, நம்ம போட்ட ஸ்டிச் மேலே தான் போடணும். ஃபஸ்ட்டு நாலு சைட்லேயும் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம போட்ட ஜிக்ஸாக் ஸ்டிச் மேலேயும் கொஞ்சம் அப்ளை பண்ணிக்கோங்க. நிறையா போடக்கூடாது, சென்டரில் போடும்போது லைட்டாக அங்கங்கே அப்ளை பண்ணோன்னா போதும். இந்த மாதிரி சென்டரில் நம்ம க்ளூ போட்டு கிளாத் அட்டாச் பண்ணும் போது தான் நம்ம பேட்ச் வந்து நீட்டாக இருக்கும். இல்லைன்னா நாலு கார்னர்ஸில் மட்டும் கிளாத் வந்து நல்லா ஸ்டிஃபாக இருக்கும், சென்டரில் வந்து லூஸான மாதிரி ஆகிடும். இப்போ பேட்ச் பண்ணுறதுக்கு நம்ம கட் ஒர்க் பண்ணதை விட கொஞ்சம் பெரிய சைஸில் கிளாத் எடுத்திருக்கேன். இந்த கிளாத்தை வந்து ஜென்டிலாக நம்ம அப்ளை பண்ண க்ளூ மேலே வச்சு லைட்டாக அந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணுங்கள். கிளாத்தை வந்து அசைச்சிடாமல் பார்த்துக்கோங்க. கொஞ்சம் அசைச்சிங்கன்னா கூட அந்த க்ளூ வந்து காஞ்சதுக்கப்புறம் வெளியில் ஒரு மாதிரி தெரியும். இது வந்து நல்லா காயட்டும். நம்ம அடியில் அட்டாச் பண்ண கிளாத் வந்து இப்போ நல்லா காஞ்சிடுச்சு. தேவைப்பட்டதுன்னா இதுக்கு மேலே கை ஊசி வச்சு அங்கங்கே ஒரு ஒரு ஸ்டிச் போட்டுக்கோங்க, இன்னும் கொஞ்சம் செக்யூர்டாக இருக்கும். இதில் வந்து நான் சேம் கலர் கிளாத்தை பேட்ச்க்கு யூஸ் பண்ணியிருக்கேன். இதிலே வந்து நீங்கள் கான்ட்ராஸ்ட் கலர் கிளாத் யூஸ் பண்ணிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். அதே மாதிரி நீங்கள் இதில் நெட் கிளாத் கூட யூஸ் பண்ணலாம், அதுவும் டிஃப்ரெண்ட்டாக அழகாக இருக்கும். இவ்வளோ தான் ஹனிகோம் கட் ஒர்க். கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள். நம்ம சேனல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூடயும் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.